வாவ், சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அற்புதமான ஒரு மீன் குழம்பு, மீன் பொரியல், ரசம், சோறு, இது எல்லாம். இந்த ஆட்சேப்பில் இருக்கிற மீனும் இந்த டைமில் வெயில் அடிக்கிற டைமில் வந்து நம்ம குளிக்கிற ஒரு பிளேஸ் எங்கள் தருமபுரியில் தான் இருக்குது. வாங்க பார்க்க. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் வர ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக தருமபுரிக்கு பஸ்ஸுக்கு வந்துடுங்க. தருமபுரியிலேருந்து துருவா ஒகேனக்கலுக்கு ஒரு பஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே போகலாம். நாங்கள் வந்து நம்ம வந்து ஜெயம் காலேஜ் சரிங்களா, அதனால் நம்மளுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால் நாங்கள் பைக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணுறோம். இதுதான் அந்த சுங்கச்சாவடி. இங்கே வந்து பைக்குக்கு காருக்கு வந்து கட்டணம் வாங்குவாங்க, 20 ரூபீஸ், காருக்கு வந்து 50 ரூபீஸ். நாங்கள் பைக்கில் போனதாலும் எங்களுக்கு ஒரு பைக்குக்கு 20 ரூபீஸ் வாங்குவாங்க. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜெயம் காலேஜிலேருந்து பெண்ணாகரம், பெண்ணாகரத்துலேருந்து ஒகேனக்கல் சரிங்களா, ஒகேனக்கலில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், மீன் எடுத்து சாப்பிட்றோம். இதுதான் பிளானு. நல்லா திருப்தியாக குளிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோடு. வாங்க பார்க்கலாமா. இந்த வெயிலில் அடிக்குது பார்த்தியா ரோட்டில், அப்படியே வெயில், செம்மையான ஒரு வெயில். அந்த அனல், வெயிலோட அனல் வந்து நம்ம ரோட்டில் பட்டு நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அவ்வளோ அற்புதமாக இங்கே ஒரு மாடு, பசு மாடு இங்கே எல்லாமே போடுங்க. இங்கே மாடுங்க பார்த்தீங்களா. இங்கே ரெண்டாவது சைடும் நீங்கள் பார்த்து தான் போகணும், ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆபத்தான பிளேஸ்லாம் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து இந்த குரங்கு, யானை, அனிமல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மலை உச்சிலிருந்து நம்ம கீழே இறங்கி போகணும் பள்ளத்துக்கு. ஆனால் நம்ம போகிறது வந்து ரோட்டில் தான், பட் பைக்கெலாம் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் இந்த வந்து ட்ராவல் பண்ண முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனால் இந்த பிரேக் பிடிக்கல அது மாதிரி இருந்தால் போய் சொருவுதான் அடிப்போம் இந்த கீழே சரியா, இந்த பள்ளத்தில் சரியா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக ஃபஸ்ட் டைம்லாம் வரீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக அது மாதிரிலாம் வாங்க. நாங்களும் ஸ்லோவாக தான் போகிறோம். இதோட வந்து நம்ம ஸ்பீடு பண்ணதால் இந்த வந்து வீடியோ வந்து ஸ்பீடாக தெரியும் சரிங்களா. நாங்களும் ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம். நல்லா போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ரெண்டாம் பக்கம் பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து அந்த மரம் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. நம்ம வந்து மழை இல்லாத காரணத்தால் வந்து இது மாதிரி எல்லாமே இயற்கை வந்து பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கு. நம்ம இதுக்கு மழை நீர் நம்ம தான் சேமிக்கணும். அதனால் இந்த ஒகேனக்கலில் வந்து குடிநீரை வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்து தருமபுரியில் வந்து நடந்துகிட்ருக்கு. பார்க்கலாம், அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சுன்னா நல்லது தான். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில், இங்கே பார்த்தீங்கனாவே இங்கே மோஸ்ட்லி அந்த மாடு தான் இருக்கும். நம்ம சொல்லுவாங்களே அந்த காளை, இங்கே வந்து பட்டி பட்டியாக வந்து மாடுலாம் போயிட்டுருக்கும். இங்கே வந்து இந்த இயற்கையாக மரம்லாம் இருக்குல்ல, செடி கொடி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து வெளியூரில் இருந்து இல்லை இங்கேயே லோக்கலில் இருந்து இங்கே வந்து மாடு மேய்ச்சிட்டு இங்கே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பைக்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைக்கில் ரெண்டு பேர், 4-8 பேர் போயிட்டுருக்கோம் சரிங்களா. அப்படியே செம்மையாக இருந்துச்சு போகும்போது, எவ்வளோ அற்புதமாக. ரொம்ப நாள் கழித்து இது மாதிரி ஒரு பைக்கில் ஒரு ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம எல்லாமே போயிட்டுருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம பசுமாடு, நம்ம இது இருக்குல்ல மாடு, அந்த மாட்டுக்கு வந்து இந்த பைப்பு கட் பண்ணுவாங்கள்ல, அந்த பைப் வந்து காலில் வந்து தூந்துடுச்சு. அது ரோட்டில் போகும்போது அப்படியே பிளட்டாக ஒழிக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு நண்பர்கள் வந்து சொன்னாங்க அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க போயிட்டு கத்தி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த மாடு வந்து நம்ம பக்கத்துலேயே நிற்கலை, போயிட்டே இருந்துச்சு நம்ம பாவம். ஆனால் இது மாதிரி வரவங்க, இந்த ஒகேனக்கலில் வரவங்க இந்த பிளாஸ்டிக் மக்காத பொருளை வந்து இங்கே போடக்கூடாது சரிங்களா. அது மாதிரி போடுற ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே போய் செப்பரேட்டாக போடுங்க. இதுதான் இந்த நீங்கள் ஒகேனக்கலுக்கு வரும்போது ஒரு பத்திரமாக பார்த்துக்கணும். இந்த ஒகேனக்கல் நம்மளோட காடு அப்படின்றதோட இந்த பிளாஸ்டிக் எதுவுமே நீங்கள் இங்கே போடாதீங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தான் அது ப்ராப்ளம். இந்த இங்கே இருக்கிற மாடு, இங்கெல்லாம் யானைலாம் இருக்கும் சரிங்களா. இங்கே யானை, இந்த ஒகேனக்கல் வந்து யானைலாம், இந்த காடு, இந்த வீராப்பன் வாழ்ந்த காடு, இது எல்லாமே இங்கே தான். வீராப்பன் வாழ்ந்த இடம் இந்த ஒகேனக்கல் தான். தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஒகேனக்கல் சொன்னாலே வீரப்பன் வாழ்ந்த ஒரு இடம் தான். இந்த கர்நாடகா, கேரளா, ஒகேனக்கல் இது மூணும் ஒரே பிளேஸில் வாழ்ந்தவர் தான் வந்து நம்ம வீரப்பன் சரிங்களா. வீரப்பன் சொன்னாலே தமிழ்நாடு அடங்கும்ல, அது மாதிரி ஒரு பிளேஸ் இந்த ஒகேனக்கல். இந்த காடு அவருக்கு சுற்றி வட்டாரில் எல்லாமே தெரியும். இங்கே அங்கங்கே இந்த காட்டுக்குள்ளே போனால் சின்ன சின்ன கோவில்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவர் வந்து வழிபட்டிருப்பாங்க. அது மாதிரிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்கோம், அது மாதிரிலாம் பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டுலாம் சரி. அதை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டு, இதுதான் பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும். இங்கே வந்து நீங்கள் தேவையான மெட்டீரியல் எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் இதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் இங்கே வந்து பார்த்துட்டுமா. இங்கே வந்து மீன் நீங்கள் வந்து கம்மியான விலையில் நல்ல சுவையான, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா மீன் எடுத்து நீங்களே அவங்களுக்கு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சுவையாக செஞ்சு தருவாங்க. நீங்கள் கேட்குறது எல்லாமே சொல்லுவாங்க. என்னென்னா மீன் குழம்பு, மீன் பொரியல், ரசம், சோறு, இது எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க கம்மியான விலையில். நீங்கள் அது மாதிரி எதாவது உங்களுக்கு வேணும்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அதில் ஒரு நம்பர் தரும். அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கம்மியான விலையில் மீன் அவங்களே எடுத்து தந்து எல்லாமே பண்ணுவாங்க. 1 கேஜி எவ்வளோன்ட்டு நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி மீன் வேணுமோ அது மாதிரி மீனை வந்து குறைச்சி கேட்கலாம். சண்டே டைமில் மோஸ்ட்டு
ரொம்ப க்ரௌடாக இருக்கும். சண்டே டைமில் போனீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஒகேனக்கல் வந்து நிறைய பிளேஸ் இருக்குது. பார்க் இருக்குது, சில்ட்ரன் பார்க் இருக்குது, இந்த மீன் மார்க்கெட் இருக்குது, அப்புறம் நம்ம மசாஜ் பிளேஸ், நம்ம நம்ம ஒகேனக்கல்லே ஃபேமஸானது மசாஜ் தான். மசாஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளாம் அப்படி கண்ணில் தண்ணி விட்டுருவோம், அப்படி அடி சலார் சலார் அடித்து இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பட் ஃபஸ்ட்டு இப்போ வந்து மீனை வந்து நம்ம ரேட் பேஸ்ட் இருக்கும். ஒரு கேஜி நம்ம ஒரு 8 பேரோடு வந்தோம், அப்புறம்னா ஒரு 5 கேஜி எடுத்து பார்க்குற ரேட் எப்படின்ட்டு இதெல்லாம் ரேட்லாம் பார்த்துட்டு திருப்பி இங்கே கட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அதுக்கு அமௌண்ட்டு தனியாக கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கும் போது வந்து பீஸை வந்து எண்ணி கொடுங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஃப்ராடு பண்ணிடுவாங்க, இங்கேயும் அந்த ஸ்கேம்லாம் சொல்லுவாங்கள்ல, இது ஃப்ராடு எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து பீஸ் எத்தனை கட் பண்ணீங்களோ அந்த பீஸ் அப்படியே கொடுங்க, திருப்பி அவங்க கொடுக்கும் போது எண்ணிக்காங்க ஒரு டைம், சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் ஃப்ராட் நடக்குதுன்னுங்களா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லிவிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டு டீசெண்டாக அப்படியே கிளம்பலாம். இதுதான் எங்களோட பிளானு இன்றைக்கி. வாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம்னு மட்டும் பாருங்கள். மீன் எல்லாமே நம்மளுக்கு கட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இங்கே இருக்கிறவங்க லேடிஸ் பார்த்தீங்களா எல்லாம் தமிழ்காரர் தான். மோஸ்ட்லி இந்த மேச்சேரி மேட்டூர் இங்கே ஒகேனக்கல் வேலை செய்கிறவங்க தான் இவங்களாம், இவங்களாம் கூலிக்கு வேலை செய்கிறவங்க தான், சரிங்களா? இங்கே பாரு எவ்வளோ பேர் எல்லாருமே லேடிஸ் தான். இவங்க வந்து எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தமாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சமைச்சு தரத்துக்கு நம்ம ஆள் இருக்குது. இங்கே வந்து ஒரு அக்காக்கிட்ட நம்ம கொடுத்து அவங்க சமைச்சு தராங்க. இந்த மீன் குட்டி குட்டி மீன்லாம் வேணுனாலையும் நீங்கள் எது எந்த மீன் வேணாலையும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அவங்களே தருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்காங்க, சரிங்களா? நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பிளான் வந்து குளிக்கணும். ஏன்னா இங்கே வந்ததே குளிக்கிறதுக்கு தான். நம்ம குளிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் வந்து குளிக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேஸ் ஒகேனக்கல்ல வேறு எங்கேயுமே இருக்காது. நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு சொன்னாலே இந்த ஒகேனக்கல் தான். நீங்கள் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இங்கே வருவாங்க. மோஸ்ட்லி கர்நாடகா வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாம் வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி சண்டே டைமில் இங்கே வந்துருவோம். ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், சரிங்களா? இங்கே தான் நம்ம அதை வந்து கொடுத்துட்டு திருப்பி நம்ம ரிட்டன் கிளம்பலான்னு இருக்கோம் குளிக்கிறதுக்கு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, இப்போ நம்மளுக்கு 6 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா அங்கே போலீஸ் வருவாங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் வரும்போது நம்ம இங்கே இருந்தால் நம்மளுக்கிட்ட அடியெல்லாம் போடுவாங்க, சரிங்களா? உஷாராக இருங்க, குளிக்கிறதுக்கு சீக்கிரம் நம்ம போய் குளிச்சுட்டு வரணும் நம் பிளானு. இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இங்கே ஒருத்தர் சந்தோஷம் போயிட்டுருக்கான் பார்த்தியா, இங்கே போகும்போது ஜூஸ் எல்லாமே. இங்கே வந்து குளிக்க தடைப்பட்ட பகுதி, ஏன்னா இங்கே வந்து ரொம்ப தண்ணி போகும்போது இங்கெல்லாம் வந்து அலோடே இல்லை. ஏன்னா இங்கே வந்து சுழல் ஏற்படும், நிறைய பேர் அந்த சுழலில் மாட்டி செத்துலாம் போயிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெயில் காலம் அப்படின்னா ஓகே, தண்ணி வர டைமில் வந்து சேஃபாக போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, இது மாதிரி இடத்துலாம் போக வேணாம். இங்கே வந்து தடைப்பட்ட ஒரு பிளேஸ் தான். அந்த பிளேஸை நம்ம மீறி போகிறதெல்லாம் இல்லை. நம்ம வந்து இந்த லோக்கல்ன்றதால் நம்மளுக்கு பக்கம்தான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பிளேஸ்க்கும் போகலை. இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சொல்கிறேன், அந்த பிளேஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம ஒகேனக்கல் வந்து இது மாதிரி நான் வறண்ட காலத்தில் வந்து பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்குறேன். நான் வந்து இங்கே லோக்கல் தான், பட் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறதால இங்கே பார்த்தீங்களா, நம்ம காவாயில் தண்ணி போகலை, அது மாதிரி தான் ஒகேனக்கல் தண்ணி போகுது. இது ஒரு வழி. இங்கே மணல் வந்து மேடு மேடாக இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுவும் இல்லாமல் இங்கே வரவங்க உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப அசுத்தமாக நம்ம ஒகேனக்கலை வந்து கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த பாலைவனத்தை பார்த்தீங்களா, ஒகேனக்கல் பாலைவனம் புதுசாக ஒரு ஒகேனக்கல் பாலைவனம் வந்து உருவாகிருக்கு. அது இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே கழுத்தி போட்டு இங்கேயே போயிடுறாங்க. அது மகரதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம குளிக்கும் போது பார்க்கலாம், எவ்வளோ கலேஜாக குளிக்கிற பிளேஸ்லேயே எல்லாமே போட்டுருவாங்க. மோஸ்ட்லி இந்த யாருன்னா டெத் ஆனால் இங்கே வந்து குளிப்பாங்கல்ல அவங்க ஃபேமிலியோடு வந்து, அங்கே வந்து ட்ரெஸ் அப்படியே கழுத்தி போட்டு போயிடுவாங்க தண்ணியில். அதெல்லாம் தண்ணியில் கழுத்தி போடாமல் ஒரு சைடில் கழுத்தி போட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளெல்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு பிளேஸில் எடுத்து போடுங்க. இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் கழுத்தி போட்டு நம்ம பார்க்குறாங்கள போகும்போதே தெரியுது மாதிரி எவ்வளோ ஹைட்டில் அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட்டான ட்ரெஸ் இங்கே மக்கிறது. இங்கே பாருங்கள் நம்ம ரெண்டா சைடும் பார்க்குறோங்களா, இங்கே பாரு பேக்கில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு. இது மாதிரிலாம் போடாதீங்க, ஏன்னா உகனைக்கில் அந்த இந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க, தண்ணியே இல்லாமலாம் இருக்காங்களே. அது மாதிரி டைமில் அசுத்தம் பண்ணாமல் நல்லா குளிச்சுட்டு நம்ம போகலாமா? இங்கே பார்த்தா ஒரு மணல் மேடு. இங்கே வந்து நிறையா பிளேஸ் இருக்குது உகனைக்கில் வந்து அந்த நம்ம போட்டில் போகிறது, அந்த படகுல போகிறது. ஏன்னா இங்கே டைம் ஆயிடுச்சு, அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு மணல் மேடு இருக்கலாம், இது பக்கத்தில் தண்ணி போயிட்டுருக்கலாம். இந்த ஓடை ஓடைன்னு இப்போதைக்கு ஓடை மாதிரி தான், லாஸ்ட் டைம் இப்போ வரும்போது வந்து ரொம்ப இருந்துச்சு தண்ணி, நம்ம கழுத்தாடிகள் ஈடுபாடுகளாக அந்த மாதிரி டைமில் இருந்துச்சு. இப்போ வந்து தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதை பார்த்துட்டு பசிக்குது இல்லை, காலையில் வந்து சாப்பிடாமே வந்துட்டோம். இங்கே வந்து பன்னியாரம் தான் ஃபஸ்ட்டு,
இங்கேயும் பணியாரம் ஃபேமஸ் நம்ம ஊர்லேயும் பணியாரம் ஃபேமஸ் ஒகேனக்கலில் பணியாரம் ஃபேமஸ் நல்லா சாப்பிட்டுட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் இருக்கும். இங்கே பார்த்தியா சந்தோஷ் தட்டில் குழம்பு சாரை விட மாட்டிருக்காரு, நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு சந்தோஷ். குளிக்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எல்லாமே ட்ரெஸ்லாம் கழுத்திட்டோம், குளிக்க போகலாம் வாங்க. குளிக்க போகலான்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிளானிங், ஏன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இங்கே குளிக்கிறது ஒரு நாலு பேர், என் பேர் சிலம்பரசன் பார்த்தியா சார், இங்கேயே பனியில் கழிச்சிட்டு போகிறான். பார்க்கலாம் எல்லாமே எப்படி இருக்குது. ஃபன் டே இன்றைக்கி வந்து ஒரு சண்டே வந்து ஒரு ஃபன் டே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாலைவனத்தில் நடந்து போகும்போது ஒரு நல்லா இருந்துச்சு. இங்கே வரும்போது மழை, உண்மையாக சொல்லணுன்னா மழை அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே இருக்கிற அக்கா சொன்னாங்க பாரு மழை வந்து பெய்யுதுங்களா. இங்கே ஃபோனில் கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா நனைஞ்சு போயிடும் புது ஃபோனு கொஞ்சம். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் இங்கே வர காற்று பார்த்திங்களா, இந்த மூக்கிற காற்று அந்த மாதிரி அப்படியே தூக்குது அவனே, சிலம்பரசனே தூக்குது அவன் இருக்கிற உடம்புக்கு அப்படியே தூக்கிடுது அது மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம எடுக்கிறது வந்து ஃபோனில் எடுக்கல, நம்ம கேமரா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கேமரா இருக்குது கோப்ரோ, அதில் தான் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா மலையில் நினைஞ்சாலே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாட்டர் ப்ரூஃப். அதனால் வந்து நம்ம இந்த இது மாதிரி ஏதோ ஒரு பிளானிங் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வந்தோம் கேமரா. இங்கே வந்து ஹிந்தி கன்னடா மலையாளம் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க, இது ஒரு தடைப்பட்ட ஒரு பிளேஸ்ன்ட்டு. இதை மீறி நீங்கள் போனீங்கன்னா டெத் ஆயிடுவீங்க. இப்போ இல்லை, தண்ணி அதிகமான போகிற டைமில் புரிஞ்சுக்கோங்க, ஆனால் போகாதீங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு நம்ம அங்கேயே வச்சுருவோம், ஏன்னா மழை பெய்யுது. இந்த மழை நல்லா உறுதியாக வரும்போது நல்லா குளிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் போய் அங்கே போய் குளித்தா மழை நிற்கும். அதுதான் வந்து காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ வாங்க போயிட்டுருக்கலாம். எவ்வளோ காற்று அப்படியே தூக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ காற்று, செம்ம மழை வருது அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமாக இருந்தோம். தருமபுரியில் வந்து நல்ல ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாம் கெடுக்கிற மாதிரி நடக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தன் வரை ஓடியாரம் பார்த்தியா, கதிர், சிலம்பு, தாமரை, நான், இவங்க நாலு பேரும் ஓடுறோம். இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ஓடுறதுக்கு. அப்படியே இதை வந்து பாலைவனத்தில் ஓடுவாங்கள்ல, சொல்கிறதுக்கு வார்த்தையில் அப்படியே காற்றுல பறக்கிறது. இது மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுன்னா ஒகேனக்கலுக்கு வாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இது மாதிரி டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் காலையில் இயர்லி மார்னிங்கில் நல்லா வந்தீங்கன்னா நல்லா சிக்கன் எடுத்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்கலாம். 6 மணி வரைக்கும் நீங்கள் சுற்றலாம், சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு திருப்தியாக நீங்கள் என்ன வேணால் என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து நிறையா பேர் வந்து சரக்கு அடிப்பாங்க, உண்மையாக சொல்லணும்னா இங்கே வந்து சரக்கு அடிக்கிறாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சரக்கு அடிச்சுட்டு அவங்க போவாங்க. ஏன்னா சரக்கு அடிக்கிறது வந்து போலீஸ் பார்த்தா கேஸ் போட்டுருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு சரக்கு வேணுன்னா சரக்கு வந்து நீங்கள் வர மாதிரியே வாங்கிட்டு வந்து இங்கே அடிச்சுட்டு அந்த பாட்டில் வந்து உடைக்காமல் நிறைய பேர் இங்கே நாங்கள் நடந்து போகிறாங்களே இந்த பாலைவனம் மாதிரி இருக்குல்ல ஒகேனக்கல் மண்ணில் நிறைய பாட்டில் இருக்குது, செப்பல் இல்லாமல் போனால் நம்ம கால் கை எல்லாமே கிழிக்கும். அதே மாதிரி நம்ம போகிற ஓடை இருக்குல்ல அதுலேயும் அதே மாதிரி தான், பாட்டில் சீசா பாட்டில் எல்லாமே இந்த சரக்கு பாட்டில் எல்லாமே இருக்கும். அது மாதிரி யாரும் வந்து குடிகாரங்க வந்து இது மாதிரி வந்து குளிக்கிற பிளேஸில் வந்து இது மாதிரி வந்து அசுத்தம் பண்ண வேண்டாம் சரிங்களா. அந்த பாட்டில் சைடில் வச்சிட்டிங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க, அதுவும் எடுத்துகிட்டு போவாங்க சரிங்களா. கொஞ்சம் நம்ம வந்து நம்ம தண்ணி நம்ம ஒகேனக்கல் நம்ம பிளேஸ் ஒரு பாதுகாப்பாக வீட்டில் எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு பாதுகாக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம அறிகுறி ரெண்டு பேருக்கு ரெண்டு அறிகுறி சொல்கிறோம், ஒன்று வந்து ட்ரெஸ் கழுத்தி போட்டு போகிறது, ஒன்று வந்து இந்த பாட்டில் உடைக்கிறது. இது ரெண்டு தவிர்த்திங்கனாவே நம்ம இந்த ஒகேனக்கல் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். துணி போடாமல் இருந்தாலே சுத்தமாக இருக்கும், அவ்வளோ துணி போடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே. அந்த துணி எடுக்கிறதுக்கே எவ்வளோ பேர் வேணும், அவ்வளோ துணி இருக்குது. இங்கே எல்லாமே வந்து செப்பல் போட்டு நடந்து போங்க, உண்மையாக சொல்லணும்னா காலெல்லாம் கிழிச்சு விட்ரும். குளிக்கும் போது கொஞ்சம் சேஃபாக குளிங்க, உடம்பெல்லாம் கிழிக்கிற மாதிரி பாட்டில் எல்லாம் பெரிய பெரிய பாட்டிலெலாம் உடஞ்சிட்ருக்கும். நீங்கள் குளிக்கும் போது ஒரு தண்ணி கம்மியாக இருக்கிற டைமில் செப்பல் போட்டு குளிங்க உண்மையாக சொல்லணும்னா, ஏன்னா நிற்கும் போது வந்து இங்கே அந்த பீங்கான் தண்ணி கம்மியாக இருக்குல்ல அது மாதிரி பிளேஸில் வந்து பீங்கான் பாட்டில் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக போங்க. ஒகேனக்கலில் வந்து இங்கே வந்து சுழல் ஏற்படும் ஒவ்வொரு பிளேஸில், தண்ணி ஆழமாக இருக்கிற பிளேஸில் போய் குளிக்காதீங்க. அப்புறம் நீச்சல் தெரியாதவங்களாம் நீச்சல் வந்து இங்கே பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கனாவே சொல்லவே முடியல, அவ்வளோ கேவலமானதெல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது மாதிரி யாரும் போட வேண்டாம். ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் குளிச்சிட்ருக்காங்க, நாங்கள் தான் லேட்டாக வந்து என்ஜாய் பண்ணல. சரி வாங்க நாமளும் போய் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரிங்களா. 8 பேர் செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக ரொம்ப நாள் கழித்து பேசாத வார்த்தையில் பேசாத வார்த்தையில் அவ்வளோ பேசிட்டு சாலியாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ என்ஜாய் ஒரு என்ஜாய். ஏன்னா கம்மியான தண்ணி தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உட்காந்து நல்லா குளிச்சுட்டு திருப்தியாக ஒரு 1 ஹவர் நல்லா குளிச்சிங்கனாவே செம்மையாக இருக்குது. அப்படியே தண்ணியில் மூல் இருக்கிறது, உள்ளே மீன்லாம் இருக்குது, குட்டி குட்டி மீன், அது எல்லாத்தையும் நம்ம காட்டுறோமா இந்த கோபுரம்ல. இங்கே பார்த்தீங்களா எல்லாம் ஜட்டியோடு குளிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து யாரும் திட்டுக்கிட்ட வேண்டாம்.
இங்கே குளிக்கிற பிளேஸ் இப்படி தான் குளிப்பாங்க, அதுவும் பசங்க தானே, அது மாதிரி தான் குளிப்பாங்க. இங்கே வந்து நிறைய அடிச்சுட்டு வரும், ட்ரெஸ்ஸு டேப்லெட்டு நிறையா இங்கே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ வந்து அசுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாட்டிலு இந்த பீர் பாட்டில் குவாட்டர் பாட்டில் எல்லாமே அடிச்சுட்டு வரும். அது மாதிரிலாம் வந்து வரும், நீங்கள் பார்த்து உஷாராக குளிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே செல்ஃபி பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸு. இவன் தான் சந்தோஷ், இவன் இருக்கிறதுலே எங்கள் எட்டு அவள் தான் பார்த்தீங்களா. சந்தோஷ், கணக்கு, அருள், தாமரை, சிலம்பு, அவர் அவன் தான் ஆமை முட்டை இல்லை ச ஃபன்னு தான், செம்ம ஃபன்னு. இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்க மாதிரி கதிர், ஆனால் இவன் எதோ பண்ணுறாங்க உள்ளே பார்க்குறோம். என் பேர் கதிர், சந்தோஷ், கணக்கு, அவர் பேர் மணி. உள்ளுக்கிற மீனை நம்ம பார்க்குறோமா, உள்ளே அப்படியே கையை வந்து கடிக்கிற மீன்லாம் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி வந்து இப்போ கண்ணாடியாக இருக்குது, ஒவ்வொரு டைம் வந்து சாக்கடை மாதிரி கூட வரும். நீங்கள் பார்த்து தண்ணி கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ஒரு டைமில் நீங்கள் வாங்க, செம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியோடு ஒரு நல்ல பிளேஸில் குளிச்சுட்டு நீங்கள் நல்லா போகலாம். இங்கே போட், இங்கே படகு எல்லாமே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி காசுலாம் வாங்குவாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ், தண்ணி கம்மியான இருக்கிற பிளேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம். அது மாதிரி ஒரு நேச்சுரலான பிளேஸ் இந்த ஒகேனக்கலில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் வேறு எங்கே போனாலும் இங்கே ஃப்ரீடமாக இருக்கும், நீங்கள் எதுவுமே எந்த ப்ராப்ளம் பண்ணாத, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாங்க, குளிங்க, கிளம்புங்க. ஏன்னா இந்த வேஸ்ட் இதெல்லாம் போட்டு இங்கே கிளம்பாதீங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்லாம் கலத்தி போட்டு அது மாதிரிலாம் இருக்காதிங்க. உள்ளே வந்து அப்படியே உள்ள மூலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஹேர் ஸ்டைல், உள்ளக்கிற மீன், உள்ளக்கிற கோலம், இதெல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது மாதிரி ஒரு நேச்சுரலான பிளேஸ் ரொம்ப நாள் கழிச்சு. இது வந்து வெள்ளிங்கிரி ட்ரிப்பு முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு பிளான், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சடனாக ஒரு மணிக்கு ஒரு 12 மணிக்கு ஒரு பிளானிங், ஒகேனக்கல் போகலாண்டா அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு 5 மினிட்ஸில் டிசைட் பண்ண தான் இந்த ஒகேனக்கல் போகிற பிளானிங். இங்கே வந்து இவ்வளோ என்ஜாய் இருக்குன்ட்டு நம்ம எதிர்பார்க்கல, நல்ல ஒரு என்ஜாய். மோஸ்ட்லி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் செம்ம ஜாலியாக இருக்குன்னு சொல்ல, இதுதான் நம்ம வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு, அருள், ஏதோ ஒரு கல் எடுத்து இது ஒரு முட்டை, அடுத்த நோர்த்தம் கட்டுற மேடம் இதான் ஆமை முட்டை, அடுத்து வர இவ ஏதோ கெட்ட அதில் தான் பேசிட்டு இருக்காங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு தான் பேசுகிறோம், அதனால் வந்து நீங்கள் தப்பு எடுத்துக்காதீங்க. நீங்கள் இது மாதிரி பிளேஸ்க்கு வந்தால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதனா வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் இது மாதிரி மீன் எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் யாரா மீன் எடுக்கணும்னு நீங்கள் சஜெஸ்ட் பண்ணிங்கன்னா நான் நம்பர் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள்ட்ட வந்து போய் கேளுங்க, அவங்க வந்து அவங்களே எடுத்து தருவாங்க. அது இல்லாமல் நம்ம அப்படி தான் கிளம்புற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மழை நிச்சிருச்சு, நம்ம டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போயே வந்து 5 o'clock ஆயிடுச்சு, 6 o'clock வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து 6 o'clock மேலே வந்து போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க, இது மாதிரி இடத்துல வந்து குளிக்கக்கூடாது. அதனால் நம்ம கிளம்புறோம், நம்ம வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பங்கனத்த வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா, ஒரு நல்ல ஒருபடியாக ஒரு ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பிளான், சாப்பிட்ற தான் பிளானே, சரிங்களா. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு மனசே இல்லை, இது மாதிரி வெயில் டைமில் வந்து குளிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வாங்கடா கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்னோடய குரு அங்கே ஒருத்தர் இருக்க மாதிரி சந்தோஷ் அவன் தான் சொன்னான், டைம் ஆயிடுச்சு வாங்கடா கிளம்பலான்ட்டு. சரி அப்புறமா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம், ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, அப்படியே குளிச்சுட்டே இருக்கலாம் இது மாதிரி டைமில் வந்து. நல்ல ஒரு பிளேஸ் ஒகேனக்கல், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஒரு நைஸான பிளேஸ். தண்ணி இருந்தால் இன்னும் அற்புதமாக இருக்கும், நீங்களும் வந்து பாருங்கள் சொல்லுவீங்க. இது மாதிரி டைமில் வர வேண்டாம், தண்ணி இருக்கிற டைமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தண்ணி இருக்கா இல்லையான்ட்டு வந்து நான் சொல்கிறேன் கேட்டுட்டு. நம்ம கொஞ்சம் லோக்கல் தான், ஒரு 25 கிலோமீட்டர் தான் லோக்கலில். சரி அப்படியே நம்ம கிளம்புறோம். இந்த பாலைவனத்தில் நடந்து போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா, பாலைவனம் தான் ஒகேனக்கலில் வந்து தண்ணிக்கு தான் ஃபேமஸ், ஆனால் இங்கே பாலைவனத்தில் வந்து இதுதான் ஃபேமஸ். அது இல்லாமல் இங்கே ஃபிஷ், குழம்பு, ஸ்ப்ரைட்டு, தண்ணி, குழம்பு சொல்கிறது, ரசம், சோறு எல்லாமே பார்க்குறோமா. எல்லோரும் நம்ம குரு வந்து பரிமாறுறாரு பார்த்தீங்களா, சோறு, ஃபிஷ்ஷு, அப்புறம் ஃபிஷ் குழம்பு, ரசம், இது எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 ரூபீஸ் பக்கம் வரும் இது மாதிரி செஞ்சு தரத்துக்கு, இது க்ளீன் பண்ணி இது எல்லாமே செஞ்சு தரத்துக்கு. ரைஸ் எல்லாமே அவங்களுக்கு தான், எத்தனை பேர் வரீங்கன்னா அத்தனை பேர். இப்போ நாங்கள் ஒரு 8 பேர் போனோம், அதுக்கு வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, ஒரு 1000 ரூபீஸ் ஆயிருக்கும், இது கன்ஃபார்மாக தெரியல எவ்வளோன்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டு கூட சொல்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் காண்டாக்ட் நம்பரை வந்து சென்ட் பண்ணுறேன், அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு செஞ்சு தருவாங்க, ஒரு நல்ல சுவையான ஒரு டேஸ்டான எல்லாமே ஒன்று தான். அது மாதிரி ஒரு நல்ல சாப்பாடெலாம் செஞ்சு தருவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இது மாதிரி டைமில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும், மொபைல் யாருமே யூஸ் பண்ணலை ஒரு 1 டேக்கு, எவ்வளோ அற்புதமாக மொபைலில் எடுத்துச்சு நல்ல ஒரு சாப்பாடு,
அந்த சாப்பிட்ட ஒரு போதை வரும் பார்த்தியா, வைரமாக சாப்பிட்டு எல்லாரும் எட்டு பேர் அப்படியே மட்டாகிற மாதிரி ஒரு சொல்கிறது வார்த்தையே இல்லை, அவ்வளோ போதையாயிருச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டு போதை ஆச்சுன்னா இந்த ஒகன்னிக்கல்ல ஃபிஷ் குழம்பு தான். ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி சாப்பிட்டு ரிட்டன் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு, அதனால் நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நைட் ஆக போது ஒரு பிஎஸ் 6:30 பக்கம் ஆயிடுச்சு. நம்ம பைக்கில் கிளம்புறோம். அது வீட்டுக்கு போகும்போது இங்கே ஃபிஷ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு எட்டணும் வாங்கிட்டு கூட போகலாம், கம்மியான ரேட்டு. நீங்கள் வெளியில் வாங்கினாலும் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒகேனக்கில் வாங்குகிற மீன் வந்து இங்கே வந்து பவுடர் இது எல்லாமே வேறு மாதிரி கலந்து ஒரு சுவையாக இருக்கும். நம்ம லோக்கலில் மீன் சாப்பிட்றதோட இங்கே சாப்பிட்றதும் மீன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.